விக்ரமசிங்கபுரம் பல்சமய கூட்டமைப்பின் சார்பில் ஃபாத்திமா நகரில் உள்ள ஃபாத்திமா ஜும்வா பள்ளிவாசல் வளாகத்தில் வைத்து ஜமாத் தலைவர் ஜனாப் மவுதுகனி தலைமையில் ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு பலசரக்கு ஜாமான்கள் வழங்கினர். இந்த நிகழ்வில் பள்ளிவாசலின் துணைத் தலைவர் செயலாளர் பீட்சா முன்னிலையில் ஜமாத் தலைவர்கள் பசீர் சேகு இப்ராஹிம், ஜமாத் நிர்வாகிகள் தக்கீல் சாஹிப் அபுபக்கர் மற்றும் பல்சமய கூட்டமைப்பின் இயக்குனர் அருட்சகோதரர் சேவியர், பல்சமய கூட்டமைப்பின் மூத்த துணைத் தலைவர் கானகத்தி மீரான், பல்சமய கூட்டமைப்பின் துணைச் செயலாளர் ஆசிரியர் திருப்பதி கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கினர். தற்போதைய கொரோனா இரண்டாம் அலை தொற்று காரணமாக பொது ஊரடங்கால் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் வாடுவோருக்கு பேருதவியாக அமைந்தது என பயனாளிகள் தெரிவித்தனர். சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பான முறையில் பொருட்களை வழங்கினர். இதில் பல்சமய கூட்டமைப்பின் பொருளாளர் மைதீன் பிச்சை நன்றியுரை ஆற்றினார். எங்களுடைய இந்த இனிய ரமலான் பண்டிகையை முன்னிட்டு காலத்தை மனதில் கொண்டு இக்கட்டான சூழ்நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும், நம்மால் முடிஞ்ச செய்யணும் அப்படி என்று நினைத்து இங்கே வருகை புரிவுள்ள எங்களது பல்சமய கூட்டமைப்பு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சேவர் அவர்களே, பல்சமய கூட்டமைப்பின் மூத்த அங்கத்தினரும் எங்களது வழிகாட்டியுமான மரியாதைக்குரிய மச்சான் கானகத்தி மீரான் அவர்களே மற்றும் எங்களோட அமைப்பின் தலைவர் கூட வருகை புரிந்துள்ள அருமை சகோதரர் ஆசிரியப் பெருமக்களே, எங்களது பள்ளி நிர்வாகிகளே, பள்ளியின் ஜமாத் ஆலோசகர்களே, ஆலி உலாமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இங்கே வருகை புரிந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு நலவுதவி திட்டங்களை வழங்கிய பல்சமய அமைப்பு கூட்டத் தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய கௌசானல் மாநிலத்தின் இந்த பல்சமய கூட்டமைப்பின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். முதலிலே எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எங்களுடைய ரமதான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாளைய தினத்திலே இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய புனிதமான நாளை பண்டிகையாக கொண்டாட இருக்கிறார்கள். ஸோ இன்றைய நாளிலே பல்வேறு இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பண்டிகையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சில குடும்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான சில பொருட்களை நாங்கள் இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறோம். அவர்களும் நாளைய தினத்திலே வர இருக்கும் இந்த பண்டிகையை சிறப்பாகவும் பாதுகாப்பான முறையிலும் செயல்படுவதற்கு எங்களுடைய பல் சபை சார்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துகிறேன். நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு இந்த இஸ்லாமிய சகோதரர்களும் எங்களுடைய பல்சமய கூட்டமைப்பும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. அவர்களுக்கும் என்னுடைய எங்கள் மாநிலத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ரமதான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வினுடைய திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ரமலானுடைய காலத்தில் இறைவன் யாராருக்கு இது எது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் இந்த ஃபாத்திமா நகர் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி இந்த கடைசி 10 நாள் ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே அதையும் மிகவும் அழகாக தேர்வு செய்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகள் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பல்சமயத்தினுடைய தலைவர் அன்பையா சேவியர் அவர்களே, அவர்களோடு வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, ஃபாத்திமா நகர் ஜமாத்தினுடைய இமாம் அவர்களே, தலைவர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஜமாத்தினுடைய பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பல்சமய கூட்டத்தினுடைய சார்பாக
வருக வருக என்று கூறி என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்றைய தினம் செய்த காரியம் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். ஆக எங்களோடு சேர்ந்து உங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு புண்ணியமான நாளிலே நீங்கள் இங்கு வருகை தந்து எங்களுக்கெல்லாம் இந்த சிறப்புற செய்ததற்கு உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் இனி வரக்கூடிய காலங்களில் மேன்மேலும் இதைவிட சிறப்பாக செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பினை உங்களுக்கெல்லாம் தந்தருள்வான் என்று கூறி இங்கே வருகை தந்த அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் என்னுடைய சலாத்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வில் தருவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.